இன்னைக்கு திண்டுக்கல்ல ஏஞ்சலா கார்டன் தாங்க போறோம். சரி ஓகே, நான் வந்து வாஸ்து மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன். போனோட இங்க ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, உள்ளுக்குள்ள போய் பாப்போம்னு போயாச்சு. ஆகா, எடுத்தோடனே வாஸ்து மீன் தான் நம்ம கண்ணுக்கு தெம்பிட்டுச்சு. சரி ஓகே, மேல ஏதோ ஒரு மீன் கலரா இருக்குன்னு பார்த்தா அது பொம்மை. சரி ஆளுங்க இருக்காங்களாம் தேடி பார்ப்போன்னு பார்த்தா யாருமே காணும். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்த அப்படி. சரி ஓகே, இந்த ஏஞ்சல் மீன்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு அப்புறம் அந்த கலர் கலர் மீன்லாம் சின்ன பிள்ளைகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்போம். இந்த மீன் இது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறையா மீன் வாங்கி வாங்கி பாட்டிலில் வாங்கி வச்சு வளர்ப்பேன். ஆனால் ஏகப்பட்ட மீன் செத்து போயிடும். இந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, குட்டி குட்டியாக சப்பட்டையாக எவ்வளோ கலராக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த மீன் நீட்டமாக இந்த மீன் சூப்பராக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கலர் கலர் மீன் தான் நிறையா இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ரோட்டோ ஓரத்தில் இருக்கிறனால. சரி ஓகே, நம்ம பார்க்க வந்த மீன் எவ்வளோன்னு சொல்லி கேட்போன்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த ஹெட்டு இருக்கிற மீன் வந்து 800, நார்மலாக இருக்கிறது வந்து 600 700 வரைக்கும் சொன்னாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரி ஓகே, தெரிஞ்சவங்க வந்து 500 தொட்டியோடு வாங்கினேன் இதே சைஸ் மீன். உங்களில் அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் யாராக இருந்தாலுமே லோக்கலில் திண்டுக்கல் மாதிரி அந்த மாதிரி லைனில் 500 ரேஞ்சுக்குள்ளே மீன் தொட்டியோட மீன் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அந்த மீன் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துருங்க. உங்களில் அந்த மீன் எத்தனை பேர் யார் யார் வளர்க்குறான்னு சொல்லி கமாண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த மீன் வளர்க்குறீங்களோ அதையும் கமாண்டில் சொல்லிடுங்க. ஒரு காலத்தில் இந்த மீன்லாம் 20-30 ரூபா அந்த மாதிரி விற்றுக்கிருந்துச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க பாருங்கள். மீன் மட்டுமா, எல்லா பொருட்களும் விலை அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு சம்பளம் வருமானம் தான் ஏறவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இது என்றைக்கு தான் குறையுன்னு தெரியலை.